ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளவு சூரிய வெப்பத்தை தாண்டி ஏன் பாலாஜி மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த வெயில ரொம்ப அவதிப்படுறாங்க. எல்லா இடத்துலையுமே அவங்களால முடிஞ்ச தண்ணீர் பந்தல் ஓப்பன் பண்ணி மக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் மேற்கு மாவட்டம் இளைஞரணி சார்பாக வந்துட்டு நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு இன்றைக்கி தண்ணீர் பந்தல் கொடுத்துருக்காங்க. மாவட்ட செயலர் இருக்காரு, அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் அகிலன் இருக்கார். இவங்க எல்லோரும் திடீர்னு ஒரு வந்த அழைப்பு, ஒரு விஷயம் அது திடீர்னு வந்துட்டு வந்த அழைப்பாக இருந்தாலும் சரி, எந்த விதமான இதுவும் கிடையாது. அடுத்த நிமிஷம் வந்து தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக ஒரு நட்பு ரீதியாக வந்து தளபதி அவர்கள் நல்ல விஷயம் எது பண்ணாலும் அங்கே நிச்சயமாக தாடி பாலாஜி இருப்பேன் அப்படின்றத ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருக்குது. இளைஞர்கள் எல்லாமே வந்துட்டு துடிப்போடு இருக்காங்க. என்னென்னா ஒரு ஒரு விஷயமும் வந்துட்டு இது பண்ணால் நமக்கு எந்த எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி கூட யோசிக்காமல் அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் தான் பண்ணுறாங்க. அதில் இன்றைக்கி நான் வந்து கலந்துக்கிறது சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய தளபதியுடைய அப்பாவும் சரி தளபதி அவர்களும் சரி எனக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காங்க. அதை வந்து எப்படி நன்றிக்கடனை திருப்பி செலுத்துறதுன்றதை விட அதை இந்த மூலமா நான் எப்போ கூப்பிட்டாலும் சரி, அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழ் வெற்றி கழகத்துக்கு நான் வந்து கலந்துக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி வந்து கலந்துக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு இருக்குதா இல்லை? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு வேளை வந்துட்டு நம்ம பயணிப்போம், ஃப்யூச்சர் என்ன நடக்குன்னு பார்ப்போமே. மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சி எப்படி பார்க்குறாங்க? நல்லா தான் பண்ணுறாங்க, அவங்களும் நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க. அங்கங்கே சரி, நீங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அவங்க போய் இது நீங்கள் அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறதுனால அவங்களுக்கு கிடைப்பாரு, ஓகேங்களா? அதனால் ஜென்ரலாகவே என்ன சொல்லணும்னா அவங்களுடைய பணி அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. பட் பப்ளிக்கு வந்து என்னென்னா அவங்ககிட்ட வந்துட்டு இது கிடைக்கல அது கிடைக்குன்னு சொல்கிறாங்க, வாங்கிடுறாங்க. வாங்கிட்ட பிறகு அவங்களே திட்டினா அது தவறு தானே. என்ன மார்க் கொடுக்குறீங்க எதுக்கு? திமுக மூன்றாண்டு காலம் மார்க் கொடுக்கறதுக்கு நான் நடிகர் இல்லை, நடிகர் தலைவர் ஸ்கூல் வாத்தியார் இல்லை. அதாவது அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அவ்வளோதான். அது பப்ளிக்காக பார்க்கும்போது சிறப்பாக தான் இருக்குது. தாடி பாலாஜி அவர்கள் வந்து திமுக சேர வாய்ப்பு தான் நல்லா சொல்லிட்டேன். எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்கு எந்த கட்சி நல்லது பண்ணுதோ அந்த கட்சி கூட பயணிக்க ரெடி. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும்? அந்த குழப்பத்தில் தான் எல்லாமே இருக்காங்க. வெயில் இது எல்லாமே அதே குழப்பத்தில் தான் நான் இருக்கிறேன்.